இன்றைய கதையின் தலைப்பு விளையாட்டாய் சொன்ன பொய் கோவையிலிருந்து சென்னை செல்லும் எக்ஸ்பிரஸ் தனது புறப்படு பயணத்தை ஆரம்பிக்க இன்னும் பத்து நிமிடமே இருந்தது பாபு ரெண்டாம் வகுப்பு அறையில் தனது ரிசர்வேஷன் பகுதியை கண்டுபிடித்து கொண்டு வந்த சூட்கேஸை பை அனைத்தையும் வைத்துவிட்டு எதிரி இருக்கைக்கு வர வேண்டிய யாழ்னிக்காக காத்துக்கிட்டு இருந்தான் நேரம் கடந்து போய்கிட்டே இருந்தது யாழ்னி வருகிற பாட்டை காணும் இவனுக்கு பதற்றமாக போச்சு நாளை காலை ஒன்பது மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும் இப்பொழுதே மணி இரவு பத்து மணிக்கு மேல் ஆயிடுச்சு காலை ஆறு ஆறரைக்கெல்லாம் விட்டுட்டா அங்கே ஏதாவது ஒரு அறையை எடுத்து குளிச்சுட்டு அலுவலகத்துக்கு போயிடலாம் கட்டாயம் அங்கே ஆஜராக வேண்டிய தேர்வு அது இவனோடு யாழ்ஞ்சி மட்டுமே கோவையிலிருந்து தேர்வாகியிருக்கா ரெண்டு பேருமே ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் பக்கத்து தெருக்காரர்கள் பட்டம் பின் இரு வருடங்கள் அங்கும் இங்கும் வேலை பார்த்த பின் இந்த அரசு தேர்வை எழுத முடிவு செய்தபோது யாழ்னையும் நானும் எழுதுகிறேன் என்று இவனுடன் சேர்ந்து கொண்டாள் இருவரும் போட்டி போட்டு படித்ததால் தேர்வில் வெற்றி பெற முடிந்தது அதன் பின் நாளை நடைபெறப் போகும் இறுதி தேர்வுக்கு சென்னைக்கு வர சொல்லிவிட்டார்கள் ஒரு வாரம் முன்னையே ரிசர்வேஷனும் செய்துவிட்டார்கள் இவன் கூட சொன்னான் முதல் நாளே சென்று விடலாம் என்று அவள் ஒத்துக்கொள்ளவே இல்லை ராத்திரி இந்த ட்ரெயினில் போனால் நாளை காலையில் போயிடலாம் என்று சொல்லி இந்த ட்ரெயின்லேயே ரிசர்வேஷன் செய்ய சொல்லிவிட்டாள் இன்னும் ஐந்து நிமிடங்களே இருந்தன பாபு யானைக்கு போன் அடித்து அடித்து பார்த்தான் எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் என்ற பதிலே வந்தது என்ன செய்வது யோசித்த பாபு ஏதோ முடிவு செய்தவன் போல எழுந்து ரயில் பெட்டியின் கழிவறைக்கு உள்ளே போய் கதவை தாளிட்டு கொண்டு செல்ஃபோனில் நூறுக்கு ஃபோன் செய்து இப்பொழுது சென்னைக்கு கிளம்ப செல்லும் ரயிலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் செஞ்சவன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமைதியாக வந்து தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான் முகம் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்தது நெஞ்சு படப்பட படம் அடித்து கொண்டது ஐந்து நிமிடத்தில் கிளம்ப வேண்டிய ட்ரெயின் பத்து நிமிடம் ஆகியும் நகராமல் இருந்தது ஏன் வண்டி கிளம்பல எல்லா பெட்டிகளிலிருந்தும் ஆட்கள் இறங்கி கூட்டமாய் பேசி கொண்டிருந்தனர் அங்கு நடந்து வந்து கொண்டிருந்த டிடிஆரிடம் ஏன் இன்னும் கிளம்பலை என்ற கேள்விகளால் தொலைத்தனர் அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு இடத்தை காலி செய்ய ஆரம்பித்தார் சற்று நேரத்தில் பெரும் போலீஸ் படை ஒன்று பெட்டி பெட்டியாய் எதையோ தேடிக்கொண்டு வந்தனர் ஒவ்வொரு பெட்டியிலும் ஏறி ஒவ்வொரு அங்குலமாக தேடிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் கூடவே மோப்பநாய்களும் பெட்டி பெட்டியாய் உள்ளே வந்து முகர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர் பயணிகள் இப்பொழுது கிளியடித்தது போல் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் என்ன நடக்குது எதுக்கு இத்தனை போலீஸ் தேடுவதை பார்த்தா வெடிகுண்டு எதுவும் இருக்குமா ஒன்றும் புரியாமலும் வரும் போலீஸிடம் எதற்கு தேடுகிறீர்கள் என்று கேட்கவும் பயந்து கொண்டு அமைதியாக இருந்தாங்க எல்லாம் அரை மணி நேரம் ஓடி இருக்கும் பாபு இருக்கும் பெட்டியில் போலீஸ் நுழைந்து அங்குலம் அங்குலமாக தேட ஆரம்பித்தனர் பாபுவுக்கு எதிரில் இருந்த பெரியவர் ஒருவர் தேடிக்கொண்டிருந்த போலீஸிடம் என்ன சார் தேடுறீங்க என்று கேட்க அவரும் யாரோ ரயிலுக்கு குண்டு வச்சிருக்கிறதா ஃபோன் பண்ணியிருக்காங்க அதான் நல்லா தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க பாமா பெரியவர் அப்படியே அதிர்ச்சியாகி அப்போ நான் கீழே இறங்கிக்கிறேன் என்று அவசரமாய் இறங்கப் போனார் பெரியவரே பயப்படாதீங்க எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டோம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சிரித்து கொண்டே இறங்கி போனார் அந்த போலீஸ்காரர் அப்பொழுது வேக வேகமாக வந்து கொண்டிருந்தாள் யாழ்னி அவள் முகம் விளர்த்து வேறுவை யாராக ஓடிக்கொண்டிருந்தது அவள் பெட்டியை தேடி பார்த்து கொண்டே வந்தாள் அப்பொழுது வெளியே எட்டி பார்க்க வந்த பாபு யாழ்னி என்று உறக்க கூப்பிட்டான் அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த பயணிகள் அனைவரும் அந்த சத்தம் கேட்டு திரும்ப யாழ்னியும் திரும்பி பார்த்தவள் வெளியே பாபு நின்று இந்த பெட்டி தான் வா வா என்று கூப்பிட அப்பொழுது ஒரு இன்ஸ்பெக்டர் வேகமாக வந்து உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டார் இந்த கேள்வியில் மிரண்டு போன யாழ்னி பயத்தோடையே தன் பெயரை உச்சரித்தாள் நீங்கள் இந்த ட்ரெயினில் தான் போகணுமா ஆமாம் உங்கள் டிக்கெட்டை காட்டுங்க அவளின் டிக்கெட்டை வாங்கி பார்த்தவர் எதுக்கு போகிறீங்க சென்னைக்கு அவள் நாளை நடைபெற இருக்கும் தேர்வை பற்றி சொன்னாள் அவள் கையில் இருந்த பெட்டி மற்றும் கைப்பைகளை சற்று நேரம் பார்த்த இன்ஸ்பெக்டர் சரி சரி போங்க ட்ரெயின் கிளம்ப போகுது என்று வழிவிட்டார் அதற்குள் பாபு இறங்கி அவள் அருகே வந்தவன் எங்கே நீ வராமல் போயிடுவியோன்னு பயந்துட்ட நான் சொல்லி அவர் அவளிடம் இருந்த பெட்டி பைகளை வாங்கி கொண்டு அந்த பெட்டியில் ஏறி அவளுக்கு வழி கொண்டே சென்றான் யானியின் முகம் சற்று பேயறைந்தது போலவே இருந்தது என்ன நீ இவ்வளவு லேட்டாக வர நாளை காலையில ஒன்பது மணிக்கு நாம் அங்கே இருக்கணும் தெரியாதா அவனுக்கு காலையிலே போகலாம்னு சொன்னேன் கேட்டியா இப்போ பாரு எவ்வளோ அவஸ்தை பேசிக்கொண்டே போனவன் ஒரு கட்டத்தில் நின்று அவளை திரும்பி பார்க்க அவள் பெட்டிக்குள் ஏறியவள் இருந்த இடத்தை விட்டு நகராமல் வெறித்தவாறு நின்று கொண்டிருந்தாள் திரும்பி வந்தவன் யாழ்னி அப்படின்னு பிடித்து உழுக்கவும் அவள் தன்னுணர்வு பெற்று என்ன என்ன என்று இவனை கேள்வி கேட்டாள் சரியாக போச்சு போ அவளிடம் அழுத்து கொண்டு முதல்ல அவன் இடத்துல போய் உட்காரு அவளை உட்கார வைத்தவன் தான் செய்த காரியத்தை நினைத்து அதுவரை பயந்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் நிம்மதியானவன் போல் காணப்பட்டான் ஆனால் யாழினியின் முகத்தை பார்க்க அவனுக்கு புதிராக இருந்தது ஏன் இப்படி மிரண்டவள் போல் காணப்படுகிறாள் வண்டி தவற விட்டுட்டோம்ன்ற பயத்தினால் இருக்குமோ நள்ளிரவு திடீரென கண்விழித்து எதிர் இருக்கையை பார்த்த பாபு அங்கு யாழ்னி இல்லாததால் மெல்ல தலையை திருப்பி பார்த்தவன் அதிர்ந்து போனான் ரயில் கதவை திறந்து கொண்டு வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் யாழ்னி இவன் மெல்ல எழுந்து சத்தமிடாமல் அவள் பின்புறம் சென்று முன்னெச்சரிக்கையாக அவள் முன்புறம் கையை கொண்டு போய் யாழ்னி இந்த நேரத்தில் என்ன செய்ற இவன் குரல் கேட்டு இவன் எதிர்பார்த்தது போலவே திடுக்கிட்டு வெளியே போனவளை அப்படியே திருப்பி உள்ளே தள்ளியவன் சடாரென கதவை இழுத்து சாத்தினான் உனக்கு என்ன பைத்தியமா குரலை உயர்த்தி சத்தமிட்டவன் தூக்கத்தில் இருந்து பலர் சட்டென தலையை உயர்த்தி பார்க்கோம் குரலை தாழ்த்தி ப்ளீஸ் வா வந்து உக்காரு என்ன பிரச்சனை சொல்லு என்று மிருதுவாக கேட்கும் அவள் குலுங்கி குலுங்கி அழுக ஆரம்பித்தாள் பாபு என்னை மன்னிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ரயிலில் வெடிகுண்டு வெடித்து நாம் எல்லோருமே இறக்க போகிறோம் சொல்லிவிட்டு முகத்தில் அரைந்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் என்ன சொல்கிற முகத்தில் பீதியுடன் கு திடிக்கிட்டு கேட்டான் ஆமாம் பாபு இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு அப்படியே சென்னைக்கு முன்னாடி பெரம்பூர் ஸ்டேஷனில் இறங்கிடணும்னு எனக்கு உத்தரவு சொன்னவள் இதை நான் செய்யலைன்னு தெரிஞ்சா அங்கே எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கொண்டுடுவோன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்தவன் ஒரு நிமிடம் அவளை அப்படியே அறையலாம் என்று நினைத்தான் இவள் என்ன செய்வாள் இதை முதலில் ஆரம்பித்து வைத்தவன் நான்தானி யோசி யோசி அடுத்து என்ன செய்வது மனதை நிதானித்தவன் சட்டன அந்த சூட்கேஸை அவள் இருக்கையில் அடியில் இருந்து எடுத்து திறக்கப் போனான் அவள் தடுத்தாள் பாபு திறந்துடாத அவர்கள் சொல்லும்போதே இடையில் திறந்தால் வெளியே வீச நினைத்தாலோ அது உடனே வெடிச்சு போயிடும்னு பயமுறுத்தியிருக்காங்க சட்டனை எழுந்தவன் ஞாபகம் வந்தது இன்னும் சற்று நேரத்தில் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருக்கும் என்று உடனே கதவோரம் வந்தவன் கதவை திறந்து காத்திருக்க ஆரம்பித்தான் பாலத்தில் செல்லும் கடக் கடக் என்னும் மோசையோடு இவன் சட்டனை கதவை திறந்து அந்த சூட்கேஸை பலம் கொண்ட மட்டும் வெளியே எறிந்தான் அதை பாலம் தடுப்புச் சுவரை தாண்டி தண்ணீரை நோக்கி சென்று விழுந்தது தண்ணீருக்குள் விழுந்தவுடன் குளுக் என்ற சத்தம் கேட்டது கூட இவர்களுக்கு கேட்க நேரமில்லாமல் ரயில் விரைவாக பாலத்தை கடந்தது உள்ளே வந்தவன் சட்டன தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு யாழ்னி எல்லாத்தையும் எடுத்துக்கோ அடுத்த ஸ்டேஷனில் ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் நாம் இறங்கி போலீஸ் ஸ்டேஷன் போகணும் சொல்லிட்டு அவள் தான் கொண்டு வந்திருந்த கைப்பைகளை எடுத்துக்கொண்டவுடன் வரப்போகும் அடுத்த ஸ்டேஷனில் இறங்குவதற்காக யாழ்னியுடன் காத்திருக்க ஆரம்பித்தான் அதுவரை தூக்கக் கலக்கத்தில் இருந்த அந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அவர்கள் இருவரும் சொன்ன கதையை கேட்டு சுறுசுறுப்படைந்தது இன்ஸ்பெக்டர் கணேசன் கொஞ்சம் வயதானவராக இருந்தார் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவர் சிறிது நேரம் யோசித்து ஏம்மா நீ இறங்கினதுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு வெடிக்கும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா இல்லை சார் சென்னைக்கு முன்னாடி நிற்கிற ஸ்டேஷனில் இறங்கிக்கோ அது மட்டும்தான் அவங்க சொன்னது மற்றதெல்லாம் அப்புறம் தானா தெரியும்னு சொன்னாங்க இதை மட்டும்தான் சொன்னாங்க கொஞ்ச நேரம் தாடையை சொரிந்தவர் போனை எடுத்து இப்பொழுது ரயில் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று விசாரித்தார் பின் எந்த இடத்தில் போய்கிட்டு இருந்தாலும் வண்டியை அங்கேயே ஒரு அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கச் சொன்னார் பின் சடாரென எழுந்தவர் என் கூட வாங்க என்று அவர்களை கூட்டிக் கொண்டு தன் ஜீப்பில் அந்த ஊர் காவல் நிலையத்திற்கு கூட்டிச் சென்றார் அங்கிருந்த இன்ஸ்பெக்டரிடம் நடந்ததை விவரமாக கூறி யாழ்னியின் பெற்றோருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனே செய்து கொடுக்க சொல்லிவிட்டு பாபுவிடம் நல்ல வேலை யாழ்னி இறங்க வேண்டிய ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் இன்னும் போய் சேரலை அதனால் உங்களை அந்த ட்ரெயின்லேயே ஏற்றி விடுறேன் யார் நீ மட்டும் அவர்கள் சொன்ன இடத்துல இறங்கட்டும் போலீஸ் அவர்களை சுற்றி கண்காணித்து கொண்டிருக்கும் நீ சென்னைக்கு சென்று இறங்கிக்கொள் மற்றதை போலீஸ் பார்த்து கொள்ளும் சார் எங்களை இந்த தேர்வு எழுத அனுமதி கொடுங்க சார் அது முடிஞ்ச உடனே திரும்ப வந்துடுறோம் சிறிது யோசித்தவர் சரி நீ முதல்ல போ யானையை போலீஸ் கொண்டு வந்து அங்கே விடும் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் வந்துடணும் சென்னையில் தேர்வினை எழுதிவிட்டு பாபுவும் யானையும் போலீஸ் கமிஷனர் அலுவலகம் வந்தனர் காத்திருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னார்கள் பாபுதான் யானைக்காக விளையாட்டாய் வெடிகுண்டு வைத்துள்ளதாக போனில் சொன்னதையும் சொன்னான் அதனால் ரயில் தாமதமாக கிளம்பியதையும் ஆனால் யாழ்னியே வெடிகுண்டுடன் வருவாள் என எதிர்பார்க்கவில்லை என்றும் ஆனால் அதை உடனே ஆற்றில் வீசிவிட்டதையும் சொன்னான் ஒரு போலீஸ் அதிகாரி கமிஷனரிடம் ஆற்றில் விழுந்த அந்த சூட்கேஸ் எடுக்கப்பட்டு விட்டதையும் அதில் வெடிகுண்டு இருந்தது என்றும் தெரிவித்தார் பாபு போனில் சொன்ன வெடிகுண்டு புரளிக்கு அவனுக்கு தண்டனை உண்டு என்றாலும் அந்த வெடிகுண்டை ஆற்றில் வீசியிருக்காவிட்டால் பெரிய ஆபத்தே நெருந்து ஏராளமான உயிர்கள் பலியாகி இருக்கும் அதனால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்புண்டு என்றும் தெரிவித்தார்கள் அவன் கவலையுடன் யாழ்னையை பார்க்க அவளின் அப்பா இராணுவத்தில் இருந்தபொழுது தீவிரவாதிகளை எதிர்த்து அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவரை பழிவாங்கவே அந்த கூட்டத்தினர் இந்த பெண்ணை பயன்படுத்தி அவர்கள் குடும்பத்திற்கு அவப்பெயரை உண்டாக்க முயற்சித்துள்ளனர் நல்ல வேலை போலீஸ் எடுத்த அதிரடி நடவடிக்கையில் அவர்களை பிணை கைதிகளாக வைத்திருந்த கூட்டத்தை பிடித்துவிட்டதாகவும் கமிஷனரிடம் தெரிவித்தனர் கமிஷனர் இருவரையும் போகச் சொல்லிவிட்டு கூப்பிடும் பொழுது வரவேண்டும் என்றும் சொன்னார் வெளியே வந்த இருவருக்கும் உலகத்திலேயே தாங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிந்தது